ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். நம்ம லாக்டவுன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் போன வாரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்ஸு எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தில் வெளியிட்டதுக்கப்புறம் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய ஈகிள் பார்க் வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு வெர்ஷன் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பேனர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த வட்டம் அவங்க என்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம இதுக்கு முன்னாடி போன வருஷம் என்ன இருந்துச்சு அப்படின்ற லைட்டாக ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம இப்போ என்ன இருக்குது அப்படின்றதுல பார்க்க போயிடலாம். போன வட்டம் வீடியோ நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் ஐக்காலி கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ போன வட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பொம்மைகளாக இருந்துச்சு. பொம்மைகள்னு பார்த்தோம்னா எல்லாமே வெளிநாட்டு கார்ட்டூன்ஸில் வரக்கூடிய பொம்மைகள் தான். அவதார், டாமஞ்சேரி, நார்னியா இதில் வரக்கூடிய மிருகங்கள், நம்ம பாண்டா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான, சாரி எக்ஸாம்பிள் ஆங்கிரி பேர்ட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டால்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த டால்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த டால்ஸோட சவுண்ட்ஸு எஃபெக்ட்டு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து ஒரு பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த நார்னியாவில் வரக்கூடிய மிருகங்கள் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த வட்டம் இந்த செட்டிங்ஸ் ஃபுல்லாக தான் எடுத்துகிட்டு ஸோ ஒரு மூணு விஷயம் இம்ப்ளிம் பண்ணியிருக்காங்க. அந்த மூணுமே என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்க போது ஸோ கண்டி மிஸ் பண்ணாமல் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஒருத்தர் கிழிச்சு கொடுத்துருவாரு. கிழிச்சு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து வரவேற்கிறது ஒருத்தருப்பா இதுலேயே பார்த்தீங்கன்னா முகமுடி அணியன் பண்ணி சொல்லுவார். அப்படியே பார்த்துட்டு பச்சை கலர் ஒரு மேட் இருந்துச்சு, அப்படியே போய் வானத்தை தூக்கி பார்த்தோம்ச்சுங்களேன். வானத்தை பார்க்கும்போது தெரியுது ஒரு பிரம்மாண்டமாக லைட்னிங்கோட ஒரு ஈஃபில் டவர் சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையுமே வெளியிருந்து பார்க்கும்போது நான் ஈவினிங் போனேன், லைட்னிங் எதுவுமே இல்லை. அதனால் திரும்ப வந்துட்டு சரி கொஞ்சம் டைம் கழிச்சு போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங் 5 to 9:00 வரைக்கும் இந்த பார்க் ஓப்பனிங்கில் இருக்குது. எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைனாலும் குழந்தைகள் மனசை கவரக்கூடிய ஒரு சில விஷயங்கள், நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகக்கூடிய விஷயங்கள் இங்கே ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஈஃபில் டவர், ஸோ மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்க்கு மீதான அந்த பொருட்காட்சி நடக்கும்போது எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் பண்ணியிருப்பாங்க. பிரமிடு இந்த மாதிரி நிறையா பண்ணாங்க, அதிசயங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டு அதிசயம் வச்சுருக்காங்க, ஒன்று ஈஃபில் டவர், இன்னொன்று தாஜ்மஹால். ஸோ ஈஃபில் டவருக்கும் தாஜ்மஹால் நடுவில் தான் இந்த சின்ன ஃபவுண்டன் மாதிரி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுக்கும் சைடில் உள்ள செவர்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செவரில் ஃபுல்லாமே செல்ஃபி வால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, செல்ஃபி ஏரியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே 3D இமேஜஸ் நீங்கள் அந்த இமேஜஸ் பக்கத்துலேருந்து ஒரு ஃபோட்டோஷூட்டோ ஒரு செல்ஃபி எடுக்கும்போது அந்த இமேஜோடு நீங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜிராஃபி பக்கத்தில் ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பக்கத்தில் போய் நின்று அந்த செடி கையில் தொட்ட மாதிரி ரெண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜிராஃபிக்கு வந்து ஒரு செடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்துல் கலாம் பக்கத்தில் நீங்கள் என்ன எடுத்தீங்கன்னா அப்துல் கலாம் உங்களுக்கு ஒரு செடி கொடுக்குற மாதிரி இருக்கும். பேட்மேன், அதுபோக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து பட்டர்ஃப்ளை, ஸ்வாட் விசுறது, அது பேர் என்னாச்சு, டைனோசர், குரோக்கடைல், பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை அந்த பட்டர் நடுவில் என்ன எடுத்தீங்கன்னா உங்களுக்கே பட்டர்ஃப்ளை ரெக்கவர் பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எக்கச்சக்கமான பேர் கூட்டம், செம்ம கூட்டம். ஏன்னா நம்ம லாக்டவுன்லேருந்து யாருமே வந்து எங்கேயுமே என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் ஒரு லாக் ஆன மாதிரி இருந்தோம். ஸோ இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து மக்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தி பார்த்திங்கனா அந்த கத்தி யாரும் பிடிக்காமல் இருக்கும், நீங்கள் உங்கள் கையை வச்சு பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அந்த கத்தி சண்டை போகிற மாதிரி இருக்கும். இந்த குரோக்கோடைல், டைனோசர் இது பக்கத்தில் அது உங்களுக்கு கடிக்க வர மாதிரி, இந்த கத்தி பாருங்கள் நீங்கள் நடுவில் நின்னீங்கன்னா அந்த கத்தியில் அவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்ரியேட்டிவாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இதுதான் நான் சொன்னேன் தாஜ்மஹால். இங்கேயும் அதே மாதிரி தான் எக்கச்சக்கமான செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு மூணு தான் இங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்கிறது. இதை விட வேறு புதுசாக எதுவுமே இல்லை. மற்ற எல்லாமே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ராட்னம், அந்த ஷாப்பிங்ஸ், கேம்ஸ் எல்லாமே. சரி நம்மளும் தாஜ்மஹால் சுற்றியும் பார்த்துருமே என்னதாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா செட்டிங்ஸ் தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருந்தது, இப்போ கூட நான் கிளம்பும்போது எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தாங்க. சரி முன்னாடி ஒரு டீம், ஒரு பாய்ஸ் டீம் வந்து கேங் அண்ணன் செல்ஃபி எடுத்துருந்தாங்க. சரி நம்ம பின்னாடி போய் சுற்றிட்டு வருவான்னு சொல்லி போனால் அங்கிட்டு ரெண்டு லவர்ஸ் நம்மளை பார்த்து ஓடினாங்க. சரி போயிட்டு போங்கடா முட்டா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற வரைக்கும் அவங்க அங்கே தான் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு தெரில, முட்டா போயில ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வந்து இந்த மாதிரிலாம் அட்ளை பண்ணுறாங்க. அப்படியே ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம்னா ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, வடநாட்டுக்கார வச்சுருக்க ஊரக கடை ஒன்று இருந்துச்சு. அந்த ஊரக கடை கிராஸ் பண்ண உங்களுக்கே ஒரு இழுப்பு இழுக்கும், எப்படியா ஊர் வாங்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் ஓடி போய் அந்த ஜெலாஃபி செடி கொடுக்குற ஒரு சின்ன வீடியோ ஒரு பையன் ஓடிட்டு வந்தான். இந்த மாதிரி தான் நிறையா அந்த செல்ஃபி வாலில் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் நிறையா பாருங்கள், அந்த செல்ஃபி எடுக்கும்போது அந்த குரங்குகிட்டேருந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி, இந்த பாப்பா சுற்றி கத்தி இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி 3D அனிமேஷன்ஸ் ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம்.
இந்த கத்தியை பிடிச்சி நின்று நீங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கும், அந்த பட்டர்ஃப்ளை நடுவில் நின்னீங்கன்னா உங்களுக்கு ரெக்க முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா ஒரு 3D ஷோரூம் ஒன்று இருக்குது, உள்ளே போய் 3D வீடியோஸ் அந்த ஜெகஜெகன்னு ஆடுற மாதிரிலாம் பார்க்கலாம். அதை தாண்டி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்த அது கேம் ஷோஸ் தான், பைக் சுடுறது, பந்து அடிக்கிறது, அது போக ரிங்கு, குட்டி பசங்க விளாட்ற அந்த நெட்டில் இருக்கக்கூடிய பால்ஸு, இதெல்லாம் அஷ்யூஷுவல் அங்கே இருக்கக்கூடிய. லாஸ்ட் டைம் என்ன இருந்துச்சோ எக்ஸிஸ்டிங் சேம் திங்ஸ் தான் இந்த வட்டமே இருந்துச்சு. பாருங்கள், குட்டி பசங்க சாமி என்ஜாய்மெண்ட் விளாண்டுக்கிட்டு இருக்கு. ஸோ தானிங்கன்னா ஒரு 10 கடைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த மாதிரி விற்கக்கூடிய கடைகள். இந்த வட்டம் இதில் ஒரு அடிஷ்னலாக 2 கடை அடையாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கீச்சைனுக்கு வந்து பேரெழுத்து தர கடையும், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரா கடையும், வட மாநில ராஜஸ்தான்கார் வந்து ஒரு ஊரா கடை போட்டிருக்காரு. ஊரா கடையை கிராஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஊரா வடை செம்மையாக இருக்குங்க. மல்டிபிள் எக்கச்சக்கமாக டைப்ஸ் ஆஃப் ஊறுகாய் போட்டிருக்காரு. மிளகா, வெள்ளைப்பூண்டு, நெல்லப்பூண்டுங்கிறத ஒரு 20-25 டைப் சொல்லியிருப்பார் போலக்க, எக்கச்சக்கமாக போட்டிருந்தார். பின்னாடி கேம்ஸ் கேம்ஸ் போனோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க ஆடக்கூடிய அந்த குட்டி குட்டி ட்ரெயின், அது போக அந்த பேர் என்ன, அந்த வாட்டருக்குள்ளே போட்டிங் ஒன்றால் அது குட்டி பசங்க ஆடுற மாதிரி சின்னதாக ஒரு குழம்பு சார் ஆடணும், ஏர் பலூன் இந்த மாதிரி சின்ன சின்னது, பெரிய விளாடுற மாதிரியும் ஒரு 2-3 ராட்டங்கள், அது போக வந்து இந்த ரோலிங் ஆகிற மாதிரி வேலை சுற்றுற மாதிரி ராட்டம் ஒன்று புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன ஊரா கடை இதுதாங்க, ராஜஸ்தான் ஊராய் பார்த்தீங்கன்னா கார்லிக், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, நெல்லிக்காய் இப்படி பல டைப்ஸில் வச்சுருந்தாரு. சரி, பக்கத்தில் போய் ரேட்டு கேட்கலாம் பார்த்தேன், பக்கத்தில் போய் ரேட்டு கேட்டு இது நீங்கள் தான் சொல்லிட்டாருனால நான் எதுவும் கேட்கல, அப்படியே ஓடி எஸ்கேப் ஓடி வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் தாங்க இந்த வட்டம் ஈகிள் பார்க்கில் ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, ஈவினிங் 5 to 9-10 வரைக்கும் இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. பேட்டரி கவர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரெக்கமாக உள்ளே வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது, கிட்ஸுக்காண்டி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது நிறையா இருக்குது. ஸோ நம்மளும் செல்ஃபிலாம் எடுத்து சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு. ஸோ பெரியவங்களுக்கு 30 ரூபீஸ் போட்டிருக்காங்க, சின்னவங்களுக்கு 20 ரூபீஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி ஆன்சர் இஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.